viewers, உணவுநலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ வழியா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம காலையில் எந்திரிச்சு டீ குடிக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், அன்னைக்கு நாள் நல்லாவே இருக்காதுங்க. சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கும். தலைவலியாக இருக்கட்டும், சோம்பலாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் உடல் சுறுசுறுப்பு பெறணும்னா கண்டிப்பாக நம்ம டீ குடிச்சே ஆகணும் இல்லையா? டீக்கும் நீங்கள் சொல்ல வரதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி டீ பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் டீலேயே நிறைய வகைகள் இருக்கா, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாக காலைல எந்திரிச்சு டீயை வாங்கி பல்ல விளக்குறமோ விளக்கலையோ, அந்த டீக்குள்ளே பிஸ்கட்டையோ இல்லை மிக்சரையோ, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் முக்கி சாப்பிட்டா தான்ப்பா மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் நானும் ஒரு ஆள் தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீயில் நிறைய வகைகள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் டீயில் வந்து நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் சொன்னால் தேநீர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இந்த தேநீரில் இருக்கக்கூடிய பல வகைகளையும் அதோட மருத்துவ நன்மைகள் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்பிள் தேநீர் அப்படிங்கிறது என்னப்பா பர்பிள் தேநீர் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பெயர் வர்றதுக்கு காரணமே அந்த டீ வந்து, ஐ மீன் அந்த தேநீர் வந்து பர்பிள் வண்ணத்தில் இருக்கிறதுனால தான் கென்யா நாட்டில் இந்த தேநீர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. கென்யா நாடு தான் உலக அளவில் தேநீர் தயாரிப்பில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த பர்பிள் தேநீர் கென்யாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேநீர் வந்து ஒரு ஹைபிரிட் செய்யப்பட்ட செடியிலிருந்து பெறப்படுதான். அந்த தேநீர் செடியோட இலை பர்பிள் வண்ணமும் சிகப்பு வண்ணமும் கலந்தது மாதிரி இருக்குமா, இந்த இலையோட வண்ணத்தின் காரணத்தினால தான் தேநீர் வந்து இந்த பர்பிள் வண்ணத்தில் வந்து இருக்கான். இந்த பர்பிள் தேநீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா புற்றுநோயும் இருதய பிரச்சனைகள்லருந்தும் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம தேயில போட்டு டீ போடுவோம், நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலரில் டீ வரும். இல்லை சில நேரத்துக்கு தேயிலை அள்ளி போட்டால் ப்ரௌன் கலரில் வரும். பர்பிள் கலரில் வந்தது இல்லையில ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிங்க் கலர் டீ, அதான் பிங்க் டீ, பிங்க் தேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேநீர் எங்கப்பா உருவாக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் தாங்க காஷ்மீரில் நூன் சாய், ஷீர் சாய், குலாபி சாய், காஷ்மீரி டீ அப்படின்னு பல பேர்களில் அழைக்கிறாங்கலாம். காஷ்மீரில் ரொம்ப பிரபலமான இந்த தேநீரை வந்து பால், உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து செய்கிறாங்களாம். பால், உப்பு, பேக்கிங் சோடாவா? இதில் உபயோகிக்கப்படக்கூடிய இந்த தேநீர் இலை கொஞ்சம் விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சாமவார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அலுமினிய பாத்திரத்தில் தான் இந்த தேநீரை வந்து தயாரிக்கிறாங்களாம். இந்த தேநீரில் பேக்கிங் சோடா உபயோகிக்கிறனால தான் இந்த பிங்க் வண்ணம் வர்றதாகவும் தெரிவிக்கிறாங்க காஷ்மீரி மக்கள். காஷ்மீரில் பொதுவாக சர்க்கரை வந்து உபயோகிக்கிறது இல்லை, ஆனால் நம்ம கடைகளில் இந்த பிங்க் தேநீரை வாங்கினீங்க அப்படின்னா இனிப்பு சுவைக்காக சர்க்கரை சேர்க்குறாங்களாம். காஷ்மீரில் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை இந்த தேநீரை குடிக்கிறாங்களாம், அதாங்க பிங்க் டீயை குடிக்கிறாங்களாம். பாகிஸ்தான் நாட்டிலையுமே இந்த பிங்க் டீயை குடிக்கிறாங்களாம், அதுவும் அங்கே பிரபலமாக இருக்கோல. பாகிஸ்தானில் சர்க்கரையும் முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் சேர்த்து இந்த பிங்க் டீயை வந்து குடிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இந்த டீயை ஷீர் சாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்மலாம் காலையில் பாதி சைடு இருக்கிறவங்களா சாயா தாங்கம்மா அப்படின்னு கேட்போம், பாதேரம்மா டீ தாங்கம்மா அப்படின்னு கேட்போம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் டீ. மஞ்சள் டீயாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. ஆமாங்க, சீனா நாட்டிலையும் கொரியா தேசத்துலேயும் இந்த டீ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த தேநீர் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்திருக்கு, மஞ்சள் டீ. சீனாவிலையும் கொரியாவிலையும் இந்த மஞ்சள் தேநீர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த வகை தேநீர் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேநீர் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததான். இந்த மஞ்சள் தேநீரை க்ரீன் டீ தயாரிக்கிறது மாதிரி தான் தயாரிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான், எல்லா தேநீரையும் விட இந்த டீயை வந்து ரொம்ப நேரம் மிதமான சூட்டில் கொதிக்க விடுறாங்களாம், அதனால தான் இது மஞ்சள் நிறத்தில் வர்றதா சொல்கிறாங்க. அடுத்து உலாங் தேநீர். இந்த தேநீரும் சீன நாட்டில் செய்யப்படக்கூடிய ஒரு தேநீர் தான். இந்த தேநீரும் மஞ்சள் தேநீர் அப்படிங்கிற மாதிரி டீயோட இலைகளை பறித்து சூரிய வெளிச்சத்தில் காய விட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த டீயை. இந்த டீயோட இலையை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேநீர் இலையானது மற்ற தேநீர் இலைகளை விட கொஞ்சம் வேறுபட்டதும் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்கப்பா. இங்கிலீஷில் இந்த டீயை பிளாக் டிராகன் டீ அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தேநீரோட இலை பார்ப்பதற்கு கருப்பாக வால் முளைத்தது மாதிரி இருக்கிறதுனால தான் இது பிளாக் டிராகன் டீ அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து ஒயிட் தேநீர். இந்த தேநீரும் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தேநீரோட இலையிலேருந்து தான் உருவாக்கப்படுது. இந்த டீயோட வண்ணம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. அதிலே ஆக்சிடைஸ் செய்யப்படாத இலையிலேருந்து இந்த தேநீர் வந்து உருவாக்கப்படுதான். தேயிலை மொட்டிலேருந்து இந்த தேநீர் உருவாக்கப்படுதான். தேயிலை விரிவடைவதற்கு முன்னாடி மொட்டாக இருக்குமா, இந்த மொட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஒயிட் டீ அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இந்த டீ வந்து அதிகமாக சீனாவில் பயன்படுத்தப்படுது. ஸ்ரீலங்கா, நேபாள், தாய்லாந்து இந்த நாடுகளையும் இந்த தேநீர் வந்து தயாரிக்கப்படுதான். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஊர்களையும் இந்த தேநீரை போடுறாங்களாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்க் டீ.
வர டீன்னு சொல்லுவோம், பிளாக் டீன்னு சொல்லுவோம். இந்த டார்க் டீயை பெப்பர்மெண்டே டீ அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தேநீரும் சீனாவில் தான் ரொம்ப ப்ராப்ளம். சீனாக்காரங்க தான்ப்பா விதவிதமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. தேயில சில மாதங்கள்லேருந்து பல ஆண்டுகள் வரை காய வச்சு உபயோகிக்கிறாங்க. இந்த மாதிரி காய வச்ச தேயிலையை உபயோகப்படுத்துறதுனால தான் தேநீருக்கு ரொம்ப கருமையான நிறம் வந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம டெய்லி வீட்டில் குடிக்கக்கூடிய தேநீரும் க்ரீன் டீ அப்புறம் வர டீ இந்த மாதிரி தேநீரை பற்றி மட்டும்தான் நிறைய பேர்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி நிறைய வகைகளில் வந்து டீ இருக்கிறத இந்த ஒரு விஷயம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நம்மளுடைய வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற டீலையும் முட்டு வகையாக அதுலேயும் உங்களுக்கு இதில் எந்த டீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.